Hi friends, welcome back to Mithran Structures. In the video, what we are going to talk field surveyor, Tamil study materials is upload the Unitwise. Last video, we are going Draughtsman, civil Draughtsman posting, English study materials upload that is Unitwise. That is the surveyor, Tamil medium. Next video, we are going English and Tamil medium, surveyor and upload pannu. இங்கள வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஏனா மெட்டீரியல்ஸ்ல வந்து நிறைய இருக்குது நிறைய கண்டென்ட் இருக்கு பட் நம்ம সিলেবাসல பாத்தீங்க அப்படினா சிலது ஸ்பெசிஃபைடாவே கொடுத்திருக்காங்க ஓகே இது ஒரு एग्जांपल பாத்தீங்கனா தி பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படினா அந்த பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங் ஃபுல்லா புக் எல்லாமே இருக்கும் அதுல சப் டிவிஷன் ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்காங்க ஓகே அதனால நீங்க प्रिபெயர் பண்றப்ப கண்டிப்பா সিলেবাস பக்கத்துல வச்சிங்க সিলেবাসல பக்கத்துல வச்சிட்டு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ரெஃபர் பண்ணிக்கங்க ஓகேங்களா இது ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படினா தமிழ்ல நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படினா இந்த புக் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஓகேங்களா இப்ப நான் தமிழ்ல படிக்கறதா இங்கிலீஷ்ல படிக்கறதா அது உங்களோட ஆப்ஷன் நீங்க இங்கிலீஷ்ல படிச்சாலும் சில இது புரியல அப்படினா டக்குனு இந்த தமிழ் புக் எடுத்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும் 10 யூனிட்டுக்குமே பாத்தீங்க அப்படினா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவேலபிளா இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அப்லோட் பண்றேன் டவுன்லோட் பண்ணீங்க அதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத பாருங்க என்ன ரீசன்னா இந்த யூனிட்ல பாத்தீங்க பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்ல நிறைய இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு 31 பேजेस இருக்கும் அதுல 31 பேजेसும் கண்டென்ட் இருக்கா கிடையவே கிடையாது ஓகேங்களா அதுல பாத்தீங்க அப்படினா ஒரு 5 ஆர் 6 பேஜ் வந்து ஸ்கிப் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு ஏனா அவன் সিলেবাসல பாத்தீனா சில இத வந்து ரிடூஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சில সিলেবাস பாத்தீங்க அப்படினா இங்க குடுக்கல ஆனா அங்க இருக்கும் அதனால அத மேட்ச் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஏனா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அப்படியே தான் கொடுத்துறோம் அதனால இங்க இருக்கிற সিলেবাস நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி ஓகேங்களா இது எல்லா யூனிட்டுக்குமே இந்த மெட்டீரியல்ஸ் அவேலபிள் இருக்கு இப்போ நீங்க சர்வேயர் போஸ்டா இருந்தாலும் டிராஃப்ட் மேனிங்ஸ் போஸ்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடிய போடுதி சர்வேயிங் ஓகேங்களா இது সিলেবাসல கிடையாது பட் இருந்தாலும் இதல தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनே ஆரம்பிப்பாங்க ஓகே சர்வேயிங் பத்தி தான் क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சர்வேயிங் உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஹோல் டு பார்ட் ஓகேங்களா பெரிய பார்ட் பெரிய ஏரியா பார்த்தனா பார்ட் பார்ட்டா தான் நம்ம பண்ணுவோம் அதான் சர்வேயிங் இல்லனா ரிலேட்டட் டு பொசிஷன் ஓகேங்களா ரெண்டு பொசிஷன் வச்சிட்டு இன்னொரு பொசிஷன் நம்ம மெஷர் பண்றது இதான் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் சர்வேயிங் அது வந்து நம்ம সিলেবাসல இருக்காது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 12 பேजेस ரீட் பண்ணுங்க ஓகேங்களா எபோட் சர்வேயிங் சர்வேயிங்ல இருக்க সিলেবাস எல்லாமே ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க சர்வேயிங்ல நீங்க என்னென்ன படிக்க போறீங்க ஓகே என்னென்ன இன்ஸ்ட்ரூமென்ட் இருக்கு சர்வேங்கிறது ஒண்ணுமே கிடையாதுப்பா நம்ம இன்ஸ்ட்ரூமென்ட் தான் படிக்க போறோம் ஓகேங்களா செயின் சர்வேயிங் அதோட அதோட அப்ளிகேஷன் அதே மாதிரி பாத்தீனா ப்ளேன் டேபிள் சர்வேயிங் ஓகேங்களா அதுல என்னென்ன இன்ஸ்ட்ரூமென்ட் இருக்குது எங்கெங்க யூஸ் பண்ண போறோம் என்னென்ன மெத்தட்ஸ் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா காம்பஸ் சர்வேயிங் டோட்டல் ஸ்டேஷன் தியோலைட் டாகோமெட்ரிக்கு ஜிபிஎஸ் ஓகேங்களா இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சர்வேங்க பொறுத்தவரைக்கும் பெருசாக கிடையாது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணோம் என்ன மெத்தட்ஸில் யூஸ் பண்ணோம் அதோட எரர்லாம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது ஓகேங்களா அந்த டீட்டெயில்ஸ் தான் இது ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம் ஓகேங்களா அதுலேயுமே இதில் ஸ்கேலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய இடத்துல கேட்பாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரன்சேட்டிவ் ஃப்ராக்ஷன் ஸ்கேல் ஆர்எஃப் ஸ்கேல் அப்படிம்பாங்க இதை வச்சு தான் முடிஞ்சளவு ட்ரா பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை டெரிவ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து 1 சென்டிமீட்டர் சீக்வல்ட்டு எவ்வளோ ஃபீட்டுன்னு தெரில 1 ஃபீட்டு சீக்வல்ட்டு எவ்வளோ சென்டிமீட்டர்னு தெரில 1 யார்ட் சீக்வல்ட்டு 3 ஃபீட்டுங்கிறது தெரியும் ஓகேங்களா மேக்ஸிமம் இதுதான் அதான் சொல்லியிருக்கேன் இதில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து சிலபஸில் கிடையாது பட் இதை படித்தா மட்டும்தான் சர்வே உள்ளே போக போக ஓ இதை தான் இங்கே சொல்ல வராங்களாட்டுக்கு அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக எபோட் சர்வே இங்கே பற்றி கண்டிப்பாக ஒரு 10 to 15 கொஸ்டின் வரதுக்கான அதை பாசிபிள் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து சர்வே இதை பற்றி தான் கேட்குறாங்க ஓகேங்களா எபோட் சர்வேங்க வந்து உங்கள் சிலபஸில் இருக்காது ஓகேங்களா அதனால் இந்த ஃபஸ்ட் இந்த 12 பேஜஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் உள்ள அதை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்காக தான் சொல்ல வருது ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இது நிறைய பேர்த்துக்கு இந்த யூனிட்ஸ் ஓகேங்களா இந்த யூனிட்ஸ் இந்த இங்கிலீஷ் யூனிட் அண்ட் மெட்ரிக் யூனிட்ஸ் அப்படிம்பாங்க ஓகே 1 மீட்டர் சீக்வல்ட்டு எவ்வளோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டர் சீக்வல்ட்டு லாஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே கேட்டிருந்தோம் நான் 1 ஹெக்டர் சீக்வல்ட்டு நான் ஹவு மெனி மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஓகேங்களா ஒன்லி 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தேன் ரிமைனிங் 50% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் 1 ஹெக்டர் சீக்வல் டு 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஓகே 10,000 ஸ்கொயர் மீட்டர் அப்படிம்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் பேசிக் கொஸ்டின் ஓகேங்களா அதே மாதிரி 20 மீட்டர் செயினில் எத்தனை ஃபீட் இருக்கும் ஓகே எத்தனை நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இருக்கும் இதே 30 மீட்டர் செயின் அப்படின்னா எத்தனை ஃபீட் இருக்கும்னு எவ்வளோ நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதை தான் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு பேசிக்கை படிச்சுட்டு இந்த யூனிட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள சர்வேயிங் படிக்க ஆரம்பிங்க ஏன்னா இது வந்து அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை இந்த எம்எம்ல தான் கேட்போம் ஃபீட்டில் தான் கேட்போம் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக யூனிட் கன்வர்ஷன் கேட்டிருப்பாங்க
ஓகேங்களா. நம்ம டேபிளுமே ஸ்கேல் எடுத்து பார்த்தீங்கனாலுமே தெரியும் ஃபீட்லேயும் இருக்கும் இன்ச்சஸ்லேயும் இருக்கும் ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த யூனிட் கன்வர்ஷன் நிறைய இடத்துல அந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஃபீட்லேருந்து இன்ச்சஸ்க்கு மாற்றுறது, மீட்டர்லேருந்து ஃபீட்டுக்கு மாற்றுறது ஓகேங்களா. லிங்க்ஸில் ஓகே எத்தனை நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் கொடுத்துருவாங்க, அப்போ எத்தனை செயின் இருக்குது ஓகேங்களா. இந்தமாதிரி பேசிக் கொஸ்டின் தான் நிறைய கேட்கறதுக்கான இந்த பாசிபிள் இருக்குது. அதனால் இதை நீங்கள் ஓரளவு எபோர்ட் சர்வேங்க இந்த யூனிட்ஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 to 15 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, சர்வேயர் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த எபோர்ட்டி சர்வேங்க படிச்சுட்டு வேணால் இங்கிலீஷ் மெட்டீரியலையும் இதில் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. தமிழில் இருக்குது இங்கிலீஷ் மெட்டீரியல் எபோர்ட்டி சர்வே இங்கிலீஷ் வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு படிங்க. இங்கே படித்ததுக்கு அப்புறம் உங்களோட சப்ஜெக்ட்டுக்குள்ளே போங்க ஓகேங்களா. நிறைய பேர் எல்லாம் மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிடுறீங்களே தவிர அது எப்படி படிக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா. மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிவிட்டு சிலபஸை கம்பல்சரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. உங்கள் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள் என்னென்ன சிலபஸ் ஃபஸ்ட்டு இதில் இருக்குது, மெட்டீரியல்ஸில் என்ன சிலபஸ் இருக்குது. ஏன்னா மெட்டீரியல்ஸில் கொஞ்சம் சிலபஸ் அதிகமாக இருக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா அவங்க கொடுக்குறது ஐடிஐ மெட்டீரியல் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க, ஐடிஐ சிலபஸ் தான். சில இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் ஓகேங்களா. அதெல்லாம் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன் ஓகே. இங்கே பிளெயின் டேபிள் அப்படின்னா இல்லை பிளெயின் டேபிள் செட்டிங் எப்படி பண்ணுறது அது மட்டுமே ஒரு இது. நெக்ஸ்ட் மெத்தட்ஸில் ஒன் சிங்கிள் பிளெயின் டேபிள் ஓகேங்களா, 2 மெத்தட் 3 மெத்தட்ஸ்லாம் இருக்குல்ல அந்தமாரிலாம் பார்த்திங்கன்னா இதில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லுமே பார்த்திங்கன்னா இது அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா. இந்த மெட்டீரியல்ஸ் ஒன்லி ஃபார் தமிழ் ஓகேங்களா. ஃபீல்டு சர்வேயர் சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான தமிழ் மெட்டீரியல்ஸ் தான் இது ஓகேங்களா. பட்டு இதில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் புக்கு படித்தாலும் சில இடத்துல புரியலை அப்படின்னா நீங்கள் டக்குன்னு தமிழ் மீடியம் புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓ இதை தான் சொல்ல வராங்கன்ட்டு ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதனால் கொஸ்டின் வந்து ரெண்டுத்துலேயுமே தான் இருக்கும் ஓகேங்களா. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் நிறைய பேர் நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ரிட்டன் டெஸ்ட் ஆப்ஜெக்டிவ் 100% இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஓகேங்களா. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ஓகே. 200 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், தமிழ்லையும் கேட்டிருப்பாங்க இது இங்கிலீஷ்லையும் கேட்டிருப்பாங்க. அது ஆப்ஷன் உங்களுக்கு. ஏன்னா இப்போ தமிழில் வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா இங்கிலீஷில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் அவைலபிள் இருக்குது, தமிழில் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களா. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா. இந்த மெட்டீரியல்ஸ் வேணும், இப்போ சர்வே ஃபீல்டு சர்வே நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அது தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஓகேங்களா, ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ஸ் ஓகே. ஒவ்வொரு மெட்டீரியலாக ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகே. கைண்ட் ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அபோட் தி இன்ட்ரடக்ஷனை பொறுத்தி சர்வேங் ஓகே. பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்லாம் அப்புறம் படிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச சப்ஜெக்ட்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து ஓகே இதை தான் அடுத்து சிலபஸ்ட்டு அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா. அதனால் இன்ட்ரடக்ஷனை பொறுத்து சர்வேங் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சிலபஸ்க்குள்ளே போங்க. அப்போனா தான் ஓ இதை தான் நம்ம படிக்க போகிறோம்னு ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா, இங்கிலீஷ் புக்கு இங்கிலீஷ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வேயரோட தமிழ் மீடியம் புக்கும் இதை அப்லோட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் தான் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும், அடுத்தவங்களை கேட்காதீங்க. உங்களுக்கு ஓகேங்களா சிலபஸை ரெஃபர் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. சர்வேயர் போஸ்ட்டாக ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டாக அந்த சப்ஜெக்ட் ஓகேவா ஓகே அந்த சிலபஸ் எனக்கு நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை சூஸ் பண்ணுங்கள் ஓகே. இல்லை சார் எனக்கு வந்து டிராட்ஸ்மேன் போஸ்டிங் அந்த சிலபஸ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதை சூஸ் பண்ணிங்க. எப்படி எடுத்தாலுமே நீங்கள் ஃபீஸ் டிராப்ஸ்மேனில் நல்ல மார்க் எடுத்தாலுமே சர்வேயரிங் போஸ்டிங் போகலாம் ஓகேங்க. சர்வேயரில் நல்ல போஸ்டிங் எடுத்தாலுமே டிராப்ஸ்மேன் சிவில் போஸ்டிங்க்குமே நீங்கள் உள்ளே போகலாம் ஓகேங்களா. தேங்க்யூ. முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மெட்டீரியல்ஸை இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.